அரபு நாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டத்திற்கான அட்டவணையின்படி தோஹாவிலிருந்து இந்தியாவிற்கான முதல் விமானம் இன்று கேரள மாநிலம் கோழிக்கோடுக்கு செல்ல இருக்கிறது. முன்னதாக இரண்டாம் கட்டத்தின் அட்டவணையின்படி 6 விமானங்கள் மட்டுமே இந்தியாவுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது சில மணி நேரங்களுக்கு முன் கூடுதலாக ஒரு விமானமும் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது மொத்தமாக 7 விமானங்கள் கத்தாரிலிருந்து இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றன. மற்றும் இந்த 7 விமானங்களுக்கான புறப்படும் நேரம், சேரும் இடம் போன்றவற்றை புதுப்பித்து இந்தியன் எம்பசி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. கத்தாரை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரங்களில் கொரோனாவால் புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1365 ஆகவும், குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 525 ஆகவும், தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19 ஆகவும் உள்ளது. இதுவரை மொத்தமாக கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33969 ஆகவும், இறந்தவர்களின் எண்ணிக்கை 15 ஆகவும், குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 4899 ஆகவும், தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 172 ஆகவும் உள்ளது. கொரோனாவுக்கு எதிரான பரிசோதனைகளை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரங்களில் 4215 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதுவரை மொத்தமாக 161695 முறை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கத்தார் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனாவுக்கு எதிராக ஹமத் மெடிக்கல் கார்பரேஷன் சிறப்பாக செயல்படுவதாகவும், இதுவரை 6 மருத்துவமனைகளை கொரோனாவுக்கு என்றே சிறப்பாக மாற்றியுள்ளதாகவும் டாக்டர் அல் அகமத் கூறியுள்ளார். அதன்படி மெப்ரிக் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், த கம்யூனிகபிள் டிசீஸ் சென்டர், த கியூபன் ஹாஸ்பிட்டல், ராஸ் லெஃப்தான் ஹாஸ்பிட்டல், மிஷேத் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஷெனையா பகுதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இராணுவ மருத்துவமனையும் சேர்த்து கொரோனாவுக்கென்றே 4000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறிதளவு பாதிப்புகளை ஏற்பட்டுள்ளதாகவும், தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை முறை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கத்தாரில் வேலை பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவரும் தங்கள் தாய்நாட்டில் உள்ள வீட்டின் முகவரியை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் பதிவு செய்வதற்கான கடைசி நாள் ஜூலை 26 என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்போது இதை மிகவும் சுலபமாக்க நிறுவனங்களின் உரிமையாளர்களே தங்களது தொழிலாளர்களின் அனுமதியுடன் அவர்களின் வீட்டு முகவரி மற்றும் பிற தகவல்களை பதிவு செய்யலாம் என்ற புதிய முறையை உள்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மற்றும் ஜூலை 26க்குள் பதிவு செய்ய தவறும் நபர்களுக்கு 5000 கத்தாரி ரியால் அபராதமும், தவறான தகவல்களை பதிவு செய்யும் நபர்களுக்கு 10000 கத்தாரி ரியால் அபராதம் இருக்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கத்தாரில் உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதியில் ஆய்வு மேற்கொண்டது. இதன் முடிவில் 92 நிறுவனங்கள் மற்றும் ஆலைகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், 17 நிறுவனங்கள் மீது சுற்றுச்சூழலை மீறியதாக கூறி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் 3 ஆலைகளில் சுற்றுச்சூழலை மாற்றி அமைக்குமாறு பரிந்துரை செய்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். கத்தாரில் ஒரிடோ மணி சப்வேலட் என்ற புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ஒரிடோ மணியில் இருக்கும் நம் பணத்தை நம் குடும்பத்தினரோ நமக்கு தெரிந்தவர்களோ செலவு செய்யலாம் என்றும், அதற்கான வரம்பை நம்மால் நிர்ணயிக்க முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சேவையை நாம் பயன்படுத்த பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒரிடோ மொபைல் நம்பர் தேவை என்றும், கத்தாரியாக இருக்கும் பட்சத்தில் 8 வயதுக்கு மேற்பட்டவராகவும், பிற நாட்டவராக இருக்கும் பட்சத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று ஒரிடோவின் டைரக்டர் கூறியுள்ளார். கத்தாரில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய சலுகையை தோஹா பேங்க் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி ஜூலை 31 வரை மாஸ்டர் கார்டு வகைகளை கொண்ட டெபிட் கார்டுகளை கொண்டு இணையத்தில் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 5% கேஷ்பேக் வழங்கப்படும் என்று தோஹா பேங்க் அறிவித்துள்ளது.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.